Good morning students, today teaching for class 10th science chemistry. Today about the topic modern periodic law. இது நம்ம தமிழ்ல நவீன ஆவர்த்தன விதி அப்ப நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம அதாவது எதை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த லெசன்ல லெசன் நம்பர் 8th லெசன்ல பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் அதாவது நவீன ஆவர்த்தன வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொன்னோம். நவீன ஆவர்த்தன வகைப்பாடு தனிமங்களோட நவீன ஆவர்த்தன வகைப்பாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் மாடர்ன் பீரியாடிக் லா அதாவது நவீன ஆவர்த்தன விதி பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இங்கே ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெண்டலிஃப்ஸ் பீரியாடிக் டேபிள் ஹேட் சம் டிஸ்கிரிப்ஷன்சஸ் விச் வேர் டிஃபிகல்ட் டு அவர் கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெண்டலிஃப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டை நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெண்டலிஃப்ஸ் பீரியடிக் டேபிள் ஹேட் சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் விச் வேர் டிஃபிகல்ட் டு ஓவர் கம் அப்படின்னா, மெண்டலிஃப் நவீன ஆவர்த்தன விதியில் சில முரண்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் மெண்டலிஃப்ஸ் கண்டுபிடிச்ச நவீன ஆவர்த்த அட்டவணையில் வந்து சில முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முரண்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான். நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், ஆட்டம் தெரியும், ஆட்டத்தோட மாஸ் தெரியும், அதை நம்ம சேர்த்து என்ன சொல்லுவோம், அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான், ஆர்கான்ங்கிறது ஒரு எலமெண்ட், ஆர்கான் கொடுத்துருக்காங்க. அதோட மாஸ் எவ்வளவு, 39.95 ஏஎம்யூ. ஏஎம்யூன்னு நமக்கு தெரியும், ஷார்ட் லெட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் பொட்டாசியம் 39.10 ஏஎம்யூ அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிக் மாஸை வச்சு அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலமெண்ட் ஒரு தனிமம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட மாஸை வச்சு அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எது தான் இருக்கணும்னா பொட்டாசியம் தான் இருக்கணும். செகண்டு தான் என்ன இருக்கணும், ஆர்கான் இருக்கணும். வேணா இங்கே பொசிஷன் என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த அதாவது தொடர்பு என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு, மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது இது இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இங்கே மாற்றம் அடைஞ்சிருக்கு. அணுநிறை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும், இங்கே அணுநிறை வச்சு அரேஞ்ச் பண்ணல. இந்த முரண்பாடுகள் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், முரண்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆர்கான் 39.95, அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் பொட்டாசியம் 39.10 ஏஎம்யூ, அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆர்கான் கம்ஸ் பிஃபோர் பொட்டாசியம் இன் த பீரியாடிக் டேபிள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எது போயிருக்கணும், ஆர்கான் இருக்க வேண்டிய இடத்துல பொட்டாசியம் போயிருக்கோம், பொட்டாசியம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வந்திருக்கும், ஆர்கான் இருந்திருக்கணும். இதை பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் மாஸ் நம்பரை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா, அதாவது அட்டாமிக் மாஸ் நம்பரை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா பீரியாடிக் டேபிள் இப்படி தான் இருந்திருக்கணும். வேணா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாற்றம் இல்லை, இந்த முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்து இதுவே ஒரு விதிக்கு வழிவகுத்தது. அதாவது என்ன சொல்கிறோம்னா, இந்த மெத்தேடு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ராங்கான மெத்தேடு வந்து ஒரு தவறாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தேடு ஒரு லா வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இதே பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெத்தேடு ஒரு பேசிக்காக அமைது, அதாவது இன்னொரு லா வந்து ஃபார்ம் ஆகிறது பேசிக்காக அமைது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் எலமெண்ட் வேர் த அரேஞ்ச்மெண்ட் ஸ்லோலி அக்கார்டிங் டு த இன்க்ரீஸிங் த அட்டாமிக் மாஸ் த ஆர்கான் வுட் அப்பியர் இன் த பொசிஷன் ஆக்குப்பைடு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸிங் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா அதோட மாஸ் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கரெக்டாக அமையாமல் மாறி அமைஞ்சிருக்கு. அதாவது பொட்டாசியம் இருக்க வேண்டிய இடத்துல ஆர்கான் இருக்கணும், ஆர்கான் இருக்கிற இடத்துல என்னது பொட்டாசியம் இருக்கணும். அப்போ அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாவே எதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம், அட்டாமிக் மாஸை வச்சு அரேஞ்ச் பண்ணுவோம். வேணா இங்கே அட்டாமிக் நம்பரை வச்சு அரேஞ்ச் பண்ணல, இங்கே ஒரு ராங்கான மெத்தட் இருக்குது. இந்த ராங்கான மெத்தடு ஒரு நியூ லாவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னவாக இருக்குது, பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த ஸ்லோலி அக்கார்டிங் டு த இன்க்ரீஸிங் த அட்டாமிக் மாஸ் த ஆர்கான் வுட் அப்பியர்ஸ் இன் த பொசிஷன் ஆக்குபைட் பை பொட்டாசியம் இன் அவர் மாடர்ன் பீரியடிக் டேபிள் சி ஃபிகர் 8.1. நோ கெமிஸ்ட் த வுட் பிளேஸ் ஆர்கான் ஏ கேஸ் வித் நோ டெண்டன்சி டு ரியாக்ட் இன் த சேம் குரூப் ஆஃப் லித்தியம் அண்டு சோடியம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லித்தியம் சோடியம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும், ஆர்கான் இருக்கணும். ஏன்னா அங்கே என்ன இருக்குது, தவறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மறுபடியும் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம்,
நோ கெமிஸ்ட்ரி வுட் பிளேஸ் ஆர்கானிய கேஸ் வித் நோ டெண்டன்சி டு ரியாக்ட் இன் த சேம் குரூப் ஆஃப் லித்தியம் அண்டு சோடியம் விச் ஆர் டூ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ். இது என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக வினைத்திருக்கக்கூடிய ஒரு மெட்டல் உலோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திஸ் கைண்ட் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் சீஸ் த சஜஸ்டட் தட் சம் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அதர் அதர் தென் அட்டாமிக் மாஸ் மஸ்ட் பி த பேசிக்ஸ் ஆஃப் ப்ரியாடிசிட்டி. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறாக இருக்கக்கூடிய ஒரு கூற்று இதுவே என்ன பண்ணுது ஒரு புதுசாக ஒரு விதியை உருவாக்குறதுக்கு அடிப்படையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபண்டமெண்டல் பீரியாரிட்டி த டேர்ன்டு அவுட் பி த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் ஏன் ஆட்டம்ஸ் நியூக்ளியஸ் சம்திங் தட் த குட் நாட் ஹாவ் பீன் நவு பை மெண்டலீஸ் அண்ட் ஹீஸ் கன்ஃபரன்சிஸ் Mendeleev's and his contemporaries, the Henry Moseley, அதாவது நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் யார் வராங்க அப்படின்னா மெண்டலீஃப்க்கு அடுத்தது ஹென்ரி மோஸ்லி வராரு, அதாவது ஹென்லி மோஸ்லி வராரு. நமக்கு மேக்ஸிமம் நம்ம அந்த சோடியம் அதாவது லித்தியம் சோடியத்துக்கு பதிலாக என்ன இருக்குது அங்கே ஆர்கான் இருக்குது, ஆர்கானுக்கு பதில் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொட்டாசியம் இருக்கணும். பொட்டாசியம் இருக்கின்ற இடத்துல என்ன இருக்கும் ஆர்கான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது தவறாக ஒரு ராங் மெத்தடில் இருக்குது. அந்த ராங் மெத்தட் ஒரு புதுசாக ஒரு லா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பேசிக்காக இருக்குது. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவங்க கூட மெண்டலீஃப் கூட இருந்த சயின்டிஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ராங்காக இருக்கிறதுக்கு அந்த ராங்காக ஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கு பேசிக்கை எதை வச்சு அப்படி ஃபிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் நியூக்ளியஸ் அதாவது ப்ரோட்டான்ஸ் இன் நியூக்ளியஸ் ஆட்டம்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் நியூக்ளியஸ் வச்சு தான் அப்படி இது என்ன பண்ணியிருக்காங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த சம்திங் தட் குட் நாட் ஹேவ் பீன் த நவுன் பை மெண்டலீஃப் அண்ட் ஹீஸ் த கண்டெம்போரிசிஸ் கண்டெம்போரிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே இந்த மெத்தடை சொல்லியிருக்காங்க. த ஹென்ரி மோஸ்லி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் யார் வராங்க அப்படின்னா ஹென்ரி மோஸ்லி ஏ பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட்டு. இவர் என்னென்ன பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் 1912 த டிஸ்கவுர்டு ஏ நியூ ப்ரியாரிட்டி ஆஃப் எலமெண்ட் கால்டு அட்டாமிக் நம்பர். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் யார் வராரு பார்த்தா இந்த இடத்துல ஹென்ரி மோஸ்லி வராரு அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறாரு அந்த அட்டாமிக்கோட நம்பர் தான் பேசிக்ஸாக வேணும், அதாவது அட்டாமிக் நம்பரை வச்சு தான் அதை அரேஞ்ச் பண்ண முடியும், கரெக்டான ஆன்சர் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அட்டாமிக் நம்பருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கான்செப்டாக இவர் சொல்லியிருக்காரு. இந்த அட்டாமிக் நம்பர் விச் ப்ரொவைடு எ த பெட்டர் பேசிஸ் ஃபார் த பீரியடிக் அரேஞ்ச்மெண்ட்டு ஆஃப் த எலமெண்ட்டு. அப்போ தனிமங்களை வந்து அரேஞ்ச் பண்ணும் ஒரு பீரியாடிக் டேபிளில் வந்து தனிமங்களை வந்து அரேஞ்ச் பண்ணும் அது தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அதோட அட்டாமிக் நம்பர் அதாவது அணு எண்களை வைத்து தான் கரெக்டாக அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து முக்கியமான கருத்தை சொல்கிறாரு. ஃபார் த பீரியடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இட் ஈஸ் த வேர்ல்ட் நவுன் த ஃபேக்ட் தட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் என் எலமெண்ட் ஈஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னாவே ஆட்டம்னு எடுத்துக்கிட்டாவே அதுக்குள்ளே என்ன இருக்கும் ப்ரோட்டான் இருக்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறோம். அவங்க பேசிக்ஸாக அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் த நேச்சுரல் ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் நேச்சுரலாக ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னாவே அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த பீரியடிக் லா வாஸ் தேர் ஃபோர் மாடிஃபைட் த ஃப்ரேம் எ மாடர்ன் பீரியடிக் லா விச் ஸ்டேட்ஸ் தட் இந்த மாதிரி மாற்றம் செய்யப்பட்டது தான் அதை தான் என்ன சொல்கிறாங்க நவீன ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதாவது இப்போ இருக்கக்கூடிய நவீன ஆவர்த்தன அட்டவணையில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே அதாவது தனிமங்கள் அனைத்துமே அதோட அட்டாமிக் நம்பர் அதாவது அணுயின்களை வைத்து அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது அணுயின்களின் அடிப்படையாக வைத்து அந்த தொடர்களையும் தொகுதிகளையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க அது வந்து நம்ம 2 மார்க் மெத்தடில் இங்கே கொடுத்துருக்காங்க லாவாக கொடுத்துருக்காங்க என்ன லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த அட்டாமிக் நம்பர்ஸ். இதெல்லாம் ஃபிசிக்கலாக இருந்தால் சரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தால் சரி எல்லாமே எதை வச்சு தான் அமைஞ்சிருக்கு அதாவது அந்த அட்டாமிக் நம்பர் அதாவது அணு எண்ணோட இதை வச்சு தான் இருக்குது அட்டாமிக் நம்பர்ஸ் வச்சு தான் இருக்குது அணு எண் அதை வச்சு தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பீரியடிக் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் வரும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கூட நம்ம சொல்லலாம். அதாவது அட்டாமிக்ஸ் நம்பர்ஸ் வச்சு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாடர்ன் பீரியடிக் டேபிள் மாடர்ன்
பீரியாடிக் டேபிள் அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணை அப்போ நம்ம சொல்லுவோம். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னா நவீன ஆவர்த்தன அட்டவணை நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த மாடர்ன் பீரியாடிக் லா த எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச்மெண்ட் இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆர் த அட்டாமிக் நம்பர்ஸ் டூ ஆர் ஃபார்ம் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அதாவது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த மாடர்ன் அட்டாமிக் டேபிள் அப்படின்னு வந்துட்டாவே, அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணைன்னு வந்துட்டாவே, அதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் அனைத்துமே அணு எண்களின் அடிப்படையை வச்சு அமைஞ்சிருக்காங்க. இப்போ அணு எண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தனிமங்களெல்லாம் ஒரு பகுதியிலும், அணு எண்கள் கம்மியாக இருக்கக்கூடிய தனிமங்களெல்லாம் ஒரு பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலையும் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த கட்டுப்பாட்டில் சொல்லியிருக்காங்க. த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் த டேபுளர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்டு காலம்ஸ் ஹை இன் த ஹைலைட்டிங் த ரெகுலர் ரிப்ரஷன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். இவருங்க அதான் சொல்கிறாங்க, இது மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி வரும். இம்பார்ட்டன்ஸு மாடர்ன் பீரியாடிக் அட்டவணையோட கான்செப்டை பற்றி சொல்லியிருக்காங்க, 2 மார்க்ஸில் வரும், மேக்ஸிமம் தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் த டேபிளர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்டு காலம். அதாவது இந்த அட்டவணையில் வந்து பார்த்தோம்னா, ரோவாக இருந்தால் சரி, ரோனால் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது நிறை காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இங்கே சொல்கிறோம், ரோ அண்டு காலம்ஸ் த ஹைலைட்டிங் த ரெகுலர் ரீப்ரஷன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். அந்த தனிமங்களோட தன்மையை குறிக்கிறதுக்கு அதோட அமைப்பு வந்து ரோவும், அதாவது காலம் நிறை அந்த பகுதியில் ரொம்ப டார்க்காகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் கெமிஸ்ட்ரி கிளாஸில் இந்த மாடர்ன் பீரியாடிக் லா நவீன ஆவர்த்தன விதி, அதாவது நவீன ஆவர்த்தன விதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நவீன ஆவர்த்தன விதி அதாவது மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நவீன ஆவர்த்தன விதி அதாவது இந்த டேபிள்ஸில் மேக்ஸிமம் எலமெண்ட்ஸு இதெல்லாமே பார்த்தோன்னா, ஒரு தொடர்கள் தொகுதிகளெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து கரெக்டாக அமையாது. அதாவது அமைஞ்சிருக்கிறது எப்படி தான் அமைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலமெண்ட்ஸ் எல்லாமே அதோட மாஸ் நம்பர் அதாவது அட்டாமிக் மாஸ் நம்பர் அதாவது அணு எண்களை வச்சு தான் அந்த தனிமங்களை வந்து வகைப்படுத்தி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாடர்ன் பீரியாடிக் லாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெண்டலிஃப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே ஆர்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து ஆர்கானும் பொட்டாஷியம் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா மாறி அமைஞ்சிருக்கு, ஒரு முரண்பாட்டு கருத்தில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா, இந்த முரண்பாட்டு கருத்தில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கரெக்டாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எதை வச்சு அமைச்சிருக்கணும், அட்டாமிக் நம்பரை வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். வேணால் இங்கே அட்டாமிக் நம்பரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணல, ராங்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படி ராங்காக ஃபிட் பண்ணாலும் அந்த ராங்காக இருக்கக்கூடிய மெத்தட் வந்து ஒரு புதிய லாவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னவாக இருக்குது, பேசிக்காக இருக்குது. அப்போ பேசிக்காக இருக்கிறதுக்கு காரணம், அப்போ இது மாதிரி ராங்காக வைக்கிறது எதை வச்சு அப்படி ஃபிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் அதை வச்சு தான் இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சொல்கிறாங்க, இது வந்து மெண்டலிஃபோட சயின்டிஸ்ட்டு கூட ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் அவங்க இந்த ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி அனுஷ்டம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அந்த இதை பற்றி தெரிஞ்சிருந்தோம். மேக்ஸிமம் என்னது, அதாவது பீரியாடிக் லா அதாவது மாடர்ன் ஆட்டம் பீரியாடிக் லாவில் வந்து பார்த்தோன்னா 2 மார்க் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எழுதணும், த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். எப்பயுமே எந்த ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, பீரியாடிக் டேபிளில் எப்படி தான் அரேஞ்ச் பண்ணும், அட்டாமிக் நம்பரை வச்சு தான் அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டோம், மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே அதாவது மாஸ் நம்பர் அதாவது மாஸ் நம்பர் அதாவது அட்டாமிக் மாஸ் நம்பர்னால் அணியங்களை வச்சு தான் அதோட வரிசைப்படுத்தணும், தொடர்களை அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 மார்க்கில் கேட்டால் நம்ம எப்படி எழுதணும்னா, த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் எ த டேபிளர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்டு காலம்ஸு. ரோஸ் அண்டு காலம்ஸு ஹைலைட்டிங் த ரெகுலர் ரீப்ரசன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ரெகுலராக அது இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பகுதியிலும், அதாவது அணு எண்களை வச்சு அதாவது அணு எண்களை வச்சு அதோட அமைப்புகளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்னது மாடர்ன் பீரியாடிக் லா, அதுக்கப்புறம் அதோட டேபிளை பற்றி நம்ம அனுஷ்டம் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியாடிக் லாவை பற்றி அனுஷ்டம் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அனுஷ்டம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.